வணக்கம். இன்னைக்கு மத்தியானம் நம்ம இந்திய அணி இருக்கிற குரூப் டூவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்டமாக எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டு பேருமே சிட்னியில் மோதியிருந்தாங்க. இப்படி இருக்க ரொம்ப ரொம்ப பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இப்போ குரூப் டூ பாயிண்ட்ஸ் டபுள்லேயே பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்த நம்ம இந்திய அணியையும் சவுத் ஆப்பிரிக்கா அணியையும் செமிஃபைனல் வாய்ப்பை இழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான நிலைமையை பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி புள்ளி பட்டியலை அப்படியே மாற்றிருக்காங்க. அதாவது இந்த ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் அணி 20 ஓவருக்கு 185 ரன்கள் அடிச்சு 186 ரன்னை சவுத் ஆப்பிரிக்கா அணியின் டார்கெட்டாக நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ சவுத் ஆப்பிரிக்கா அணியின் முக்கியமான விக்கெட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக சரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டத்தில் கொஞ்ச நேரம் மழை வேற குறுக்கிட்டதால 14 ஓவருக்கு 142 ரன்களை டார்கெட்டாக சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு டிஎல் மெத்தடில் நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அணியால் இந்த ரன்னை எடுக்க முடியாமல் ரொம்ப மோசமா தோல்வி அடைஞ்சதால கடைசியா இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சு 4 புள்ளிகளை விட நம்ம இந்திய அணியை விட பிளஸ் ரன் ரேட்டோட 3rd இடத்துக்கு இப்ப பாகிஸ்தான் அணி முன்னேறி இருக்காங்க. ஸோ இதனால் இப்போ நம்ம இந்திய அணிக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கும் செமிஃபைனல் போகிறதுல என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை அடிலேட்டில் சவுத் ஆப்பிரிக்கா நெதர்லாண்டு அணியும் அதுக்கு அப்புறமா மெல்போர்னில் நம்ம இந்திய அணியும் ஜிம்பாவே அணியும் மோத இருக்கிறாங்க. இந்த இரண்டு ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணியோ இல்லை நம்ம இந்திய அணியோ தோல்வி அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, இல்லை சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுக்கு மட்டும் மழையால ஆட்டம் பாதிக்கப்பட்டு புள்ளிகள் பகிரப்பட்டுச்சுன்னா, அடுத்து பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ் அணியை அவங்க வீழ்த்தும் பட்சத்தில் புள்ளி பட்டியலில் பாயிண்ட்ஸ் டபுளில் பாகிஸ்தான் அணி அவங்க 2rd இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உருவாகியிருக்கு. அதனால் இன்னைக்கு பாகிஸ்தான் அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்திருக்கிறதால இப்போ நம்ம இந்திய அணியும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் கண்டிப்பாக மீதி இருக்கிற ஒரு ஒரு ஆட்டங்களில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் மிகப்பெரிய நெருக்கடிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட்ஸ் டபுள் பிரகாரம் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு திடீர்னு புள்ளி பட்டியலில் ஏற்பட்டிருக்க இந்த மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.